நான் காலையில 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன் மேடம். போயிட்டு 2 மணிக்கு தான் நான் வருவேன். இந்த பையன் என்ன பண்ணுறான், 10 மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவான். கரெக்டாக நான் 2 மணிக்கு வரதுங்களாம், 1 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு போயிடுவேன். எதுக்கு அவர் கொண்டாட்டி கூட்டிட்டு போனீங்க தம்பி? உங்க பேரு தங்கம்மா. எதுக்காக எங்களை தேடி வந்திருக்கீங்க? இதுமாரி எங்க வாய்ப்பு வந்து எங்க அண்ணனோட மச்சான இட்னு வடிப்பிச்சுங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, உங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? நல்லா இருந்தது மேடம். லவ் மேரேஜா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ். தண்ணி அடிக்கிறது பழக்கம் உண்டா? தண்ணி அடிக்கிறதுனா எப்பாச்சும் ஒரு முறை, அது கூட உடம்பு எப்பனா ஒரு முறை வந்து உடம்பு டயர்டாச்சுன்னா அது கூட அதுங்கிட்ட சொல்லிட்டு தான் போய் அடிப்பேன், சாப்பிடுவேன். அதுங்கிட்ட சொல்லிட்டு தான் போய் சாப்பிடுவேன். ஆனால் அது கூட வாங்கினா அந்த வீட்டிலே வாங்கினது ஒன்று வாங்கினதுன்னா 2 நாளைக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவேன் மேடம். அதுங்கிட்டே அவங்ககிட்டே அது அதனோட பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே இது பண்ண மேடம். பர்மிஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு? அதெல்லாம் கொடுப்பாங்க. வெளியெல்லாம் ரெண்டு பேருக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததா? பிரச்சனை இல்லை, எங்கே போனாலும் கூடாது மேடம். எங்கே ஆற்காடு போனாலும், வெளியே எங்கே போனாலும், கடையை போனாலும் ஃபோன் பண்ணியே கூப்பிட்டே தான் இருக்கும். அவ்வளோ பாசம், அந்த அளவுக்கு பாசம் இருந்தது மேடம். நல்லா ஒரு விஷயம் நடந்தது. எப்போ பார்த்தாலும் வந்து என்ன வா போகணும் இதுமாரி கூப்பிட்டதே கிடையாது மேடம். அது வந்து மாமா மாமா தான் கூப்பிடும். பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க கூட எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் நீ மாமா மாமான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ பாசமாக இருந்தது, அந்த அளவுக்கு பாசமாக இருந்தது. இப்போ ஒரு 6-7 மாசமாக வந்து வேலையை வீட்டு வேலைன்றது செய்ய மாட்டேந்து. ஒரு காமாட்சி மாவுக்கு தொலைக்கிறது கிடையாது, வீட்டில் வேலையும் செய்யறது கிடையாது. இப்போ அந்த கேஸ் மேடெல்லாம் இருக்குது மேடம், அடுப்பெல்லாம் கூட அப்படியே அந்த சாப்பாடு செஞ்சு வச்சுது அப்படியே கிடக்கும். அதெல்லாம் கை நிறைய டைம் சொல்லிட்டேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்? அப்படியா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். குழந்தைக்கே 1.5 வயசு ஆயிடுச்சு மேடம். அதுக்கப்புறமா நான் எதனா ஒன்று சொல்லிட்டா போதும் அவங்க வீட்டுக்கு வந்துடுது. அவங்க அம்மா நான்றாங்க, எதனா ஒன்று திட்டினாலும் அடித்தாலும் சரி. எங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க தம்பி? அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க மேடம். ஒரே பொண்ணா? ரெண்டு பொண்ணு. அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க தங்கச்சி கல்யாணம் 1-8 மாசம் ஆயிருக்கும். உங்க வைஃப் பேர் என்னப்பா? ரீனா மேடம். நல்ல பொண்ணா ரீனா? நல்ல பொண்ணு மேடம். அப்புறம் குறை என்பதே இல்லை. எதனால இது மாதிரி மாறு? ஆனா அவங்க அக்கா மட்டும் ஒரு நாள் சொல்லிக்குது மேடம், அவங்க தாய் மாமா பொண்டாட்டி, இது மாதிரி நீ இவனாண்ட வாயத்தை விட நீ அவனாண்ட வாயலாம் அப்படின்னு சொல்லிக்குது மேடம். இவனாண்ட வாயலாம், என்னாண்ட வாயத்தை விட இப்ப இட்டுனு பேரு நாகராஜன்றான், அவனாண்ட நீ வாயலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொன்னாங்க? அதுதான் தெரியல. இப்போ இதுதான் சொன்னாங்களா, இல்லை இன்னும் வேற அதிகமாக வேற எதுனா சொல்லி அவங்களை அந்த பொண்ணை மனசு மாத்தினாங்களான்ட்டு தெரியல மேடம். சரி, அவங்களுக்கும் இந்த நாகராஜுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க வந்து பணப்பாக்கத்தில் இருந்தாங்க மேடம், இங்கே ஓச்சேரி பக்கத்தில் பணப்பாக்கத்தில் அவங்க ஊர், சொந்த ஊர். இப்போ எங்கள் ஊரில் வந்து அவர் வந்து மண்ணு போகிறதுக்கோசம் வந்தார். யார்? இந்த நாகராஜ். ரீனாவோட தாய் மாமா வந்தார். சரி, வந்து இருந்தார். அப்புறமேட்டு எங்கள் வீட்டிலே தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டிலே 1 வருஷத்துக்கிட்டே இருந்தாங்க. நானே தான் சாப்பாடு போடணும், என்ன நானே தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா தனியாக அவங்களுக்கு எங்கள் சித்தப்பாவோட மனம் இருந்தது, காலியாக இருந்து. அதிலே நாங்கள் மேஸ்திரி வேலை செய்கிறோம். ஒரு வீடு வந்து இடித்தாங்க, அந்த கல் எல்லாத்துக்குமே கட்டிட்டு ஓலை குடிச்சு தான் போடும். ஆனால் கல் மட்டை வச்சு கட்டிட்டு ஓலை போட்டு கட்டி அவங்களுக்கு விட்டோம் தனியாக. இவன் அங்கேருந்து இப்போ வந்து அவன் வந்து இவங்க வீட்டுக்கு வரத்து. யார்? நாகராஜ். ஆமாம், அவங்க வீட்டுக்கு வரத்து. அந்தமாரி அவங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தான் இருக்கும்போது. அப்படிதான் உங்க வைஃப்க்கு பழக்கம் ஆச்சு? அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் ஃபர்ஸ்ட்ல வந்து பழக்கம் இருந்தது. நான் பேசுவாங்க, அக்கா அக்கா மாமா இந்த மாதிரி தான் கூப்பிட்டுருந்தான் வந்து. எங்க வீட்டை கூட நான் பேசி அவங்ககிட்ட 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நான் காலையில 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவேன் மேடம். போயிட்டு 2 மணிக்கு தான் நான் வருவேன். இந்த பையன் என்ன பண்றான், 10 மணிக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துருவானா? கரெக்டா நான் 2 மணிக்கு வரதுங்களா, 1 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு போயிடுவானா? உங்க வீட்டுக்கு? எங்க வீட்டுல. இப்ப உங்க பாய் உங்க அண்ணனோடு மச்சான், அவங்க பொண்டாட்டிக்கு தம்பி. உங்களுக்கு எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? 2 பேர் தாங்க. அந்த அண்ணன் எங்கே இருக்காரு? அண்ணன் ஊர்ல தான் இருக்காரு. உங்க வீட்டு பக்கத்துல? எங்கள் வீட்டு பக்கத்துல இல்லை. ஸோ இந்த பையன் மட்டும் அங்கே வேலை செய்கிறானா? நீங்கள் அவங்க வீடும் அங்கேயே தான் மேடம். அது ஒரே ஊர் தான் மேடம். அண்ணனுக்கும் மாமியார் வீடும் ஒரே ஊர் தான், பக்கத்து வீடு. எல்லாரும் அக்கம் பக்கத்துல தான் இருக்காங்க. ஆமாம், எல்லாம். அப்போ உங்கள் அண்ணனும் அண்ணி என்ன சொல்கிறாங்க இதை பற்றி? நான் கேட்டேன், இந்தமாரி உன் தம்பி பண்ணது நியாயமா அப்படின்ட்டு கேட்டதுக்கு, நீ உன் முன்னாடி அடைகிறக்கணும் சுத்தமாக எனக்கு என்ன என்றதே தெரியாது மேடம். நம்ம நார்மலாக வீட்டுக்கு போனால், வேலையிலேருந்து வந்தனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நல்லா ஜாலியாக பயப்படியே பேசுகிற மாதிரியே தான் மேடம் பேசின்னு இருந்தது. இந்தமாரி என்னாச்சு, ஒரு நாள் காலையில் அவங்க அக்கா பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி, நான் இது பண்ணி அவங்க வீட்டுக்கு நான் என்கிட்ட அது கூட என்கிட்ட சொல்லலை, எங்கள் அக்கா வீட்டை எதுவுமே விடு, எங்கள் அக்கா வீட்டை எதுவுமே விடுன்னு சொல்லி. கூட பிறந்த தாய் மாமா பண்ணாட்டிங்க எதுவுமே அவங்க வீட்டாண்ட விடுஞ்சிச்சு. அவங்க வந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிறாங்க, 1.5 கிலோமீட்டரில் இருக்கிறாங்க.
எனக்குமே விட சொல்லிச்சு. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயே கிளம்புறிய, எப்படி அது போகிறேன் வரேன்னு கூட எதுவுமே சொல்லாது கிளம்புறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட நான் சண்டை போட்டுச்சு. சண்டை போட்டோன்னு நானும் சண்டை போட்டோன்னே அதுவே நான் பண்ணிச்சு. துணியெல்லாம் எடுத்து போட்டேன், அவங்க பாத்திரம் எத்தனை சொன்னாங்க பிரியாணி செய்யறதுக்குன்ட்டு, இதெல்லாம் எடுத்துன்னு அப்படியே கிளம்பி போயிடுச்சு. போயிட்டு காலையில் போன 10 மணி இருக்கும் மேடம், 9:30 இருக்கும். இது 6 மணி வரைக்கும், ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் வரல. அதுக்கப்புறமா என்னத்துக்கு வந்துச்சுன்னு தெரியல. நான் போயிட்டு 7:30 வந்துட்டேன். ஆனால் வந்து நான் அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தேன் அந்த பையன் வந்து அவங்க வீட்டாண்டே தான் இருந்தான். எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் 2 முறை பைக் எடுத்துன்னு போயிட்டு சுற்றினேன். காலையில் 1 முறை போனேன். சந்தேகம் இருந்தது. சந்தேகம் என்ன வந்து, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு வரலான்னு போனேன். அவங்க வீட்டுக்கு போகிறது வேண்டியது தானே உள்ள? நான் போகலைங்க மேடம். இப்போ நான் அது சண்டை போட்டு வந்துச்சு, அந்த கோவத்திலே நானும் சரி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை இருக்குது, குழந்தை வெளியே இருந்தால் பார்த்துட்டு இல்லை தூக்கின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். சரி இது, ஆனால் 2 முறை போனால் இவன் அங்கே தான் இருந்தான். 2 முறமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துச்சு, நான் ஆற்காடு போய் வந்தேன்னா இவங்க வீட்டில் வந்து இருந்தது. நான் அசிங்கமாக மானாரே திட்டிட்டேன். திட்டின உடனே நான் வச்சு கம்முன்னு இருந்தது. காலையில் எழுந்து வேலைலாம் செஞ்சுது, 6 மணி நான் வேலைக்கு போய்ட்டு 9 மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவேன். வந்து பார்த்தா ஆளே இல்லை. இது ஆதார் கார்டு, அது இந்த இது ஓட்டு ஐடி, அதனோடய பொருள் மற்ற சர்டிஃபிகேட்டு, குழந்தை சர்டிஃபிகேட்டு, அது இந்த மற்ற பொருளுமே எடுத்துன்னு மேடம். அவங்க எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்போ தெரியும் இந்த பொருளெல்லாம்? அன்றைக்கே அன்றைக்கி நான் வந்து அன்றைக்கி மதியத்துக்கு மேலே நான் வந்து 9 மணி கூட பார்க்கல மேடம். வந்து மதியத்துக்கு மேலே அப்போ கூட அவங்க போனது வந்து 9 மணி பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டேன், எங்கே போயிடுச்சு எங்கள் வீட்டில் இருக்கி, நான் எங்கே போயிடுச்சுன்னு கேட்டேன். அது பேக் மாட்டுன்னு போயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க அக்கா மட்டும் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ரீனா எங்கே போய்க்குது அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரியாது நான், அவங்க தான் 24 மணி நேரம் ஃபோன் பண்ணி இருப்பாங்க. நான் வீட்டில் இருந்தால் கூட தாய்மாமா வயசு. ஆமாம், அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் சரி அந்த ஒரு நம்பிக்கையில் கேட்டேன், எனக்கு தெரியாதுன்னுட்டாங்க. சரி நான் அப்படியே வேலைக்கு போயிட்டு மதியத்துக்கு 2 மணிக்கு வந்து, சரி வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியம் பார்த்தாக்கா பீரோவில் இந்த பொருள் துணியெல்லாம் எடுத்துன்னு போய்க்குது, இது மட்டும் எடுத்துன்னு போயிட்டுருக்குது, நகைங்களாம் மற்ற எடுத்துன்னு போயிட்டுருக்குது. நகையும் போச்சு, நகையும் எடுத்துன்னு போயிடுச்சு. நான் என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு? அது நிறைய டைம் நான் 5-6 வாட்டி போய் கூப்பிட்டு பார்த்துட்டேன் மேடம். வாயத்துக்கோசம் நீ தெரியாமல் தப்பு பண்ணிட்டு, சரி வந்து வாய், ஒரு 1.5 வயசு குழந்தைருக்கு, பொண்ணு குழந்தைருக்கு மேடம். சரி கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க வந்து வரவே மாட்டேன்ட்டாங்க. குழந்தை யார்கிட்ட இருக்கு? குழந்தை அவங்ககிட்டே இருக்கு மேடம். நான் என்ன செய்யணும் இப்போ உங்களுக்கு? வேணான்ட்டு கையெழுத்து வாங்கி கொடுக்கணும் மேடம். அதான் வேணான்ட்டு போயிட்டாங்கள, அப்புறம் என்ன? திரும்ப வந்து அவங்க பிரச்சனை எப்பயாச்சும் பண்ணாங்கண்ணா இன்னமும் உங்கள்ட்ட வரக்கூடாது. ஆமாங்க மேடம். கூட வாழறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ நேற்று கூட கேட்டாங்க மேடம், அந்த பொண்ணு அவங்க வேணாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா காரணம் முக்கியமாக காரணம் அவங்க அம்மாவில் வரது மேடம். இவங்க வீடு வந்து பழைய வீடு வந்து விற்றுட்டாங்க, சொந்த வீடு வந்து விற்றுட்டு வாடகைக்கு போனாங்க. இது வந்து புது வீட்டாண்டு போய் இருந்தது. நான் வந்து பழைய வீட்டாண்ட பீரோ வெளியே வரலன்னு கீயை வந்து வாசிப்பு நேராக உடச்சிட்டோம். நான் இந்த இதே ட்ரெஸ்ஸு தான் போடுங்கிறேன் மேடம். இந்த ட்ரெஸ் ஆகி கழிச்சு பீரோவில் வெளியே தூக்கிட்டு வந்ததுனால, அதனால் என்ன பண்ணிச்சு துவைச்சி கொடு, நான் காலையில் போட்டுன்னு பார்த்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். காலையில் தான் நம்ம பார்ப்போம், நீ இப்போ ஃபஸ்ட்டு அந்த வேலை அப்பப்போ துணி மாற்றினே இருப்பியா அப்படின்னு சொல்லிச்சு. சரி நான் போனேன். அது போய் கட்டிட்டு வந்து பார்த்தவங்களாம் ஆளே கிடையாது. அப்புறமேட்டு இவங்க மாமா சொன்னாங்க, யாரோ பசங்க சொன்னாங்க இதுமாரி ஸ்ப்ளெண்டர் பைக்கில் இட்டுனு போனாங்கன்ட்டு. உங்கள் வீட்லேயே இது நடந்ததா? இவங்க வீட்டு அவங்க போனது அம்மா வீட்டிலேயே நடந்தது. இது நீங்கள் போய் விசு அவங்கள பார்க்க போனப்போ? ஆமாம், பார்க்க போனப்போ. அப்போ உங்கள்கிட்ட நல்லா பேசினாங்க? நல்லா பேசுனாங்க. மத்தியானம் சாப்பாடுலாம் போட்டாங்க, எந்த இதுவுமே இல்லை, நல்லா நார்மலாக பேசினே தான் இருந்தது. அப்புறமேட்டு நான் வச்சு இது மாதிரிட்டு நைட் நீங்கள் அந்த வீடை கட்டி கொடுத்தீங்க? அந்த வாசி பிடி அந்த கல் வச்சு கட்டிட்டு வந்துட்டேன். கட்டிட்டு ஒரே ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும், 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே ஆளை காணும். எங்கம்மா போன? நான் வேற இடத்துக்கு போயிட்டேன். வேற எங்கே போனேன்? ஆற்காடு சைடில். ஏன் இவர் கூட எனக்கு வாழத்துக்கு பிடிக்கலை. அப்போ யாரோட போனேன்? நான் நாராஜி கூட போனேன். ஏன் என்ன பிரச்சனைம்மா எனக்கு? இவர் அப்பப்போ சந்தேகம் பிடிச்சின்னு அடிச்சின்னு ரொம்ப சண்டை போட்டுருந்தார், அதனால நான் போயிட்டேன். இதெல்லாம் ஒரு காரணமாம்மா. உனக்கு என்ன வயசுமா? 20 வயசா. கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? நான் பிடிக்கலன்னு சொன்னேன் மேடம், பிடிக்காதவங்கள்தான் இட்டும் போய் கல்யாணம் பண்ணிடணும். ஏன் பிடிக்கல? ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களாமே ரெண்டு பேரும். அப்போதுலேருந்து சண்டை போட்டுருந்தா மேடம், இப்போ அவர் சொல்லு ஒரு சந்தோஷமாக இருந்தேன்னு சொல்லிட்டு. எதுக்கு சண்டை போடுவாருமா? அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன் மேடம், ஆனால் அவங்க எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவர் வரமாட்டார், நான் மட்டும்தான் தனியாக போனோம். வேறு என்னது? கல்யாணம் பண்ணி முதல்லலாம் சந்தோஷமாக இருந்தீங்களா? ஃபஸ்ட்டுலாம் சந்தோஷமாக இருந்தோம் மேடம். அவங்க சித்தி அவங்க சித்துவா பேச்செல்லாம் கேட்டுருந்தேன். இதுவே டார்ச்சர் பண்ணுறோம். என்ன டார்ச்சர் பண்ணார் சொல்லுமா? அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல மேடம். பரவாயில்ல, தைரியமாக சொல்லு. நீ இன்னொருத்தரோட போயிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல.
என்னதான் இருக்கு அப்படி ஒரு காரணம் தெரிஞ்சுக்கலாமே. இவரே தான் மேடம் அவங்கிட்ட அவனை வச்சு சந்தேகம் பிடிச்சாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து அப்போ அவனோட போயிடுறதா? ஃபஸ்ட் நான் போகல மேடம். இவரே அப்புறம் ஃபஸ்ட்டு பேசாமல் இருந்தார். திருப்பி இவரே தான் பேசினாரு. ரெண்டு வாட்டி வீட்டுக்கிட்ட வந்து இவரே தான் பேசினாரு. அவனை வச்சு தான் சந்தேகம் பிடிச்சாரு. பிடிக்கலையா மேடம்? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவருக்கு என்ன குறைச்சல்? சந்தேகம் என்றே அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க வீட்டில் இருந்தது பாரு மேடம். அன்னைக்கு தான் நான் சந்தேகம் முழுக்க சந்தேகப்பட்டதே. ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். எங்கள் அக்கா இருந்தாங்க மேடம் கூட, நான் ஒன்றிய வந்து தான் மேடம். சரி, அந்த பையனோட மட்டும்தான் சந்தேகப்படுறாரா, மற்றவங்களோடையும் சந்தேகப்படுறாரா? அந்த பையனோட மட்டும். அப்போ என்னோ விஷயம் இருக்குது, அதான் அவனோடைய போயிருக்கேன். சும்மாலாம் சந்தேகப்படல அவர். அன்னைக்கு அவர் அங்கே அந்த உங்கள் வீட்டில் இருந்தார்ல, ஏன் திடீர்னு போனேன்? சட்டையை துவச்சி கொடுக்குறேன் எல்லாம் சொல்லியிருக்கேன். அவன் அந்த பையன் வந்து கூப்பிட்டானா? அப்புறம் நீ கூப்பிட்டு சொன்னியா? மொபைல் ஃபோன் வச்சுருக்கியா? ம், வாய திறந்து பேசுமா? வச்சுட்டேன். என்னதான் உனக்கு பிரச்சனைமா? வாய திறந்து பேசு. டெய்லியும் குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சாருன்னா எப்போலேருந்து? நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா குடிக்காம என்ன பண்ணுவா? அதுக்கு முன்னாடி குடிக்கிறது தான் மேடம் ஆரம்பிச்சாரு. ஆ, அதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. ஆற்காடு போயிட்டேன். என்னாச்சுப்பா? எல்லாருமே எங்கள் சித்தப்பா மற்ற பேரை இட்டுன்னு வந்து பேட்டை ஸ்டேஷனில் வந்து இவங்க அம்மாவை கூப்பிட்றேன். வாங்க பொண்ணு தேடலாம், இல்லை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க நாங்கள் கூப்பிட்றோம். அவங்க அம்மா நான்றாங்க நான் வரமாட்டேன். தீர்த்து இப்படியே சொல்கிறாங்க நான் வரமாட்டேன், எல்லா இடத்துலையும் நான் தேடிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா வந்து. அதுக்கப்புறமா நாங்கள் கேஸ் கொடுத்துட்டு நைட்டு 11 மணிக்கு பூந்த மாலேருந்து ஏறி அங்கே போய் நாங்கள் ஆட்டோ பிடிச்சின்னு போனோம் மேடம். எங்கள் ஆட்டோ பிடிச்சி போனோம்? ஆற்காடு போயிட்டு எங்கள் ஊருக்கு ஆட்டோ பிடிச்சின்னு போனோம். மறுநாள் காலையில் இதுமாரி பசங்க, நாங்கள் கூட எதுவும் இது பண்ணல, இதுமாரி ரீனா போயிடுச்சுடா எங்கே போயிடுச்சுன்னு தெரில, ஒரு பையன்கிட்ட கேட்டேன். ஆனால் கன்ஃபார்மாக வந்து அவன் தான் நான் இட்டுன்னு போயிருப்பான். ஏன்னா பசங்களுக்கு எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சுக்குது மேடம், ஆனால் எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஊரில் முக்காவாசி மற்ற பேரும் முக்காவாசி பேர் தெரிஞ்சிருக்குது. ஏமா பேசுறது என்ன உனக்கு ப்ராப்ளம்? உனக்கு குழந்தை இருக்குல்ல, அவர்த்த இன்னொருத்தரோட போயிருக்க. அதுவும் தம்பி மாதிரியாவது மேடம், அக்கா அக்கான்னு கூப்பிட்டுதான். எப்படி நீ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவேன்? உனக்கு இவரை பிடிக்கல? அவங்க அம்மாவே காரணம் மேடம். பிடிக்கலன்னா புருஷனை விட்டுட்டு போயிடுவேன் இன்னொருத்தனோட? ஏன் புள்ள பெத்துண்டாப்போ? உனக்கு என்னதான் பிரச்சனைமா சொல்லு, வாய திறந்து சொல்லு. நல்லா பேசினே கை தாத்துட்டு போயிட்டாங்க. அவர் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்லுமா? என்ன இது விளையாட்டு பொம்மையா மேடம்? பிடிக்கலன்னு தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு? அவங்க வந்து கம்பல், ஆரம், சரடை எல்லாமே போட்டுன்னு இருந்தாங்க மேடம். கால் செயின் எல்லாமே போட்டுன்னு இருந்தாங்க. இந்த தாலியை மட்டும் அவன் கட்டிக்கிறான் மேடம். ஓகே. இந்த தாலியை வந்து அவன் கட்டலை. இதெல்லாம் இருக்கும்போது நீ வந்து எதுக்கு ஆரத்தை எத்தும வைக்கணும்? இந்த இது பொண்ணு ஆரத்தை எத்தும போயிட்டு அவன் வச்சுட்டு வீடு வாடகைலாம் எடுத்துக்கிறாங்க, சாமான்லாம் வாங்கிக்கிறாங்க மேடம். எதுக்கிட்ட தேவையில்ல, அதெல்லாம் சண்டை போட்டுங்க ரத்தா, அது இந்தமாதிரிலாம் பண்ணுது, அந்தமாதிரிலாம் பண்ணு தத்தை, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி, அதுக்கப்புறம் இது வந்து கோவத்தில் வந்துச்சு, கோவம் தெளிஞ்சு போயிடுன்றதுக்கு வசனம் மேடம் நான் கம்முனு இருந்தேன். இது இந்தமாதிரிலாம் பையன் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான்ல? எங்களுக்கு தெரியாது மேடம், அவனே வீட்டில் இருந்த மேடம், அவங்களே தெரியலாம். சரி, அந்த பையன் பிரச்சனைக்கு அப்புறம் கூட 3 நாள் எங்கள் வீட்டில் இருந்துக்கிறான். சத்தியமா வரல மேடம், அதெல்லாம் வரல மேடம், இவங்க போய் சொல்றாங்க மேடம். இப்போ நீங்க சொல்றீங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கதே தெரியாது சொல்றீங்க. ஆமா மேடம். இல்லையா, இப்போ இதெல்லாம் முடிஞ்சிட்டு உங்க பொண்ணுகிட்ட கேட்டீங்களா ஏன் இப்படி பண்ணேன்னு? கேட்டங்க மேடம். கேட்டதுக்கு எதுவுமே சொல்ல மேடம், எதனா ஒன்று சொன்னா நான் செத்துருவேன், நான் இருக்க மாட்டேன் நான் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிச்சு மேடம், வேற எதுவுமே சொல்ல மேடம். சரி, போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, அப்புறம் எப்படி இவங்களை கண்டுபிடிச்சீங்க? இவங்க ரெண்டு பேரும் இவங்க தான் மேடம் கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க, அவங்க ஊர் பக்கத்துல இருந்தாங்க தான் சொல்லிட்டா. இவங்க ரெண்டு பேரும் ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட்ல 8:30 இருந்தானுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த பையன் வீடு வந்து எங்களுக்கு
ஒருத்தர் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவரும் தெரிஞ்சது தான், அவங்க வீடு தெரியண்டா எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். சரி, அப்படியே நேராக போனோம் அவங்க வீட்டுக்கு. எங்கள் சித்தப்பா போனார். போயிட்டு சித்தப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி போய் பார்த்துக்குறாங்க. இந்த பொண்ணு நான் பண்ணிக்கிது கட்டளைக்கு வந்து பத்துனுக்குது போயிட்டு வீட்டில் நாகராஜனோட. ஆஹா, அவனோட ஃப்ரெண்டு வீடு கூட வேலை செய்கிறவங்க வீட்டில். அது அப்படியே கண்டுபிடிச்சிங்க? அப்படியே போயிட்டு அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அவங்க வந்து வீட்டுக்கு உள்ளே உள்ள அப்படியே பயங்கரமாக அசிங்கசிங்கமாக திட்டுறாங்களாம். யாரு அந்த அந்த பொம்பளை? அவங்க அந்த ஃப்ரெண்டோட பொண்டாட்டி. இவங்க எல்லாரும் வேலைக்கு போயிடுறாங்க. இத்துமை விட்டு ஊர்லேயே வந்து வேலை செஞ்சுக்கிறான் மேடம். மாமன் இருந்தது. அப்புறம் அங்கே என்னாச்சு? அங்கே நாங்கள் சம்மடி அடிச்சிட்டோம். அடிச்சு இப்போ இவ்வளோ தேடினீங்கல்ல உங்க மனைவிய சொந்த பந்தத்தோட, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? ரொம்ப சிரமப்பட்டு எப்படி இவங்களே கேட்டுப்பாரு மேடம், எப்படி அப்படிலாம் ஆயுதம் நான் எத்தனை முறை மூணு அஞ்சு டைம் அவங்க வீட்டுக்கு வந்து கூட எப்படி ஆயுதம் கேட்டு அனுப்புங்க அனுப்புங்க நிறைய டைம் கேட்டுக்கிறேன் மேடம். சரி, அங்கே அடிச்சிட்டிங்களே? அங்கே அடிச்சு மேடம். அடிச்சுட்டு அடிச்சுட்டு இந்த தாலி கவரை அறுத்துட்டேன். அவர் கெட்டினாரா நாகராஜ்? ஆமாங்க மேடம். சரடு மாத்துனதுக்கு அப்புறம் இல்ல மேடம், மேடம் சரடு மாத்துனதுக்காக நான் கட்டினது மேடம். அது யார் யார் கட்டினது? இது கட்டினதா இல்ல இது வந்து தாலி கட்டினதா எப்படி இருக்கு மேடம்? யார் கட்டினாங்க அந்த தாலி? நான் கட்டினேன் மேடம். இல்லை மேடம், இந்த நாகராஜ் கட்டல. இந்த இந்த தாலி நீங்களே பாருங்க மேடம், கட்டினதா இல்ல இவங்க கட்டினதான்னு இது தெரியும் மேடம். சரி, அதுக்கப்புறம் தாலி அரைச்சிட்டீங்க? அது தாலி அரைத்து ஈத்துன்னு வந்துட்டோம். நீங்க கட்டின தாலி எங்க? கூட்டும் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிக்கிறாங்க மேடம். அப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு நாங்க அதுக்கப்புறம் நேரா போல் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போனோம் மேடம். அங்கேயே எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போனோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எங்க கேஸ் கொடுத்தீங்களோ அங்கேயே இட்டுன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க போன மாதிரி பேட்டை ஸ்டேஷன். அதுக்கப்புறம் என்னாச்சுமா? அது போலீஸ் ஸ்டேஷன்ல எதுக்கு போனோம் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டாங்க மேடம். கேட்டு இவங்களுக்கு தான் எல்லாம் பேசியிருந்தாங்க. சரி, இப்போதைக்கு நீ என்னம்மா பண்ண போறேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் எங்க அம்மா கிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. சரி இரு இட்டுன்னு போயிட்டு சரி வச்சிருங்க. நடந்து எவ்வளவு நாள் ஆச்சுமா? இந்த ரெண்டு மாசம் ஆகுதுங்க மேடம். சரி, இந்த ரெண்டு மாசமா உங்க வீட்டுல தான் இருக்காங்க? எந்த பிரச்சனையும் இல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல? அந்த பையன் வரவே இல்ல. அந்த பையன் இது வரைக்கும் எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. இந்த ரெண்டு மாசத்துல இவர் வந்தாரா? ஒரு வாட்டி வந்த, ரெண்டு வாட்டி வந்துங்க மேடம். அப்ப பாப்பா போக மாட்டேன்னு சொல்லிச்சு. அப்ப போக மாட்டேன் எதுவும் சொல்ல மேடம். சரி வந்தா சண்டை போட்டு ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு வீட்டு போய் போய் முடிச்ச பிறகு ஒரு வாரம் பொறுத்து வந்தாங்க மேடம். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க ஏது பேசினாங்க எனக்கு தெரியாது மேடம். என்ன பேசுனீங்க? மூணு நாள் இருந்து மேடம். அவங்க வீட்டில் நாள் இருந்து? ஆமாங்க மேடம். எங்க வீட்டுல இருந்து போன் பண்ணே இருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லி இந்த பொண்ணு, நீ கிளம்பு நீ கிளம்பு. உங்க வீட்டுல இருந்து மூணு நாள் இருந்தீங்கன்னா உங்க மனைவியோட இருந்தீங்களா? ஆமாங்க மேடம். ஆமாங்க மேடம், மூணு நாள் எங்க வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இரு. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க என்னன்னு தெரியல. அங்கேருந்து ஊர்ல இருந்து வரும்போது அலரிக்கோட்டை எடுத்துன்னு வந்திருக்கேன் மேடம். அலரிக்கோட்டை எடுத்துன்னு வந்துட்டு, ரீனா நீ வரலன்னு சொன்னா நான் இங்கேயே செத்துருவேன் ரீனா அப்படின்னு சொல்லிட்டு அலரிக்கோட்டை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கேன். ஆமா, மென்னு இருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணி ரெண்டு அடி அடிச்சு அடிச்சுக்குது. நீ அங்கிருந்து சாவரமா அங்க சாக வேண்டியதானே இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு செத்தினா அதுக்கப்புறம் ஏற்கனவே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க பேசாம இவ்வளவு. நான் இந்த அளவு அலையறி விட்ட குச்சிட்டு சாரோன்னா அப்புறம் இதை இது இட்டுனு போனதான் மேடம் பண்ணி வந்தீங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதுக்கப்புறம் சொல்லிருக்கேன் மேடம். சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருந்து, அதுக்கப்புறம் வாயிலிருந்து அது மொத்தத்தையும் நோண்டி கீழே போட்டு உப்பு கரைச்சி ஊத்தி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேசின்னு கொண்டு வந்தா என்ன மேடம் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. வீட்டுக்கு போன பிறகுதான் சொல்லிச்சு அம்மா அம்மா இந்த மாதிரிலாம் சொல்லிச்சுட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன், ஏன் தங்கம்மா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ வந்ததான் வந்துட்டு எங்களை என்ன கூண்டோட பிடிச்சி வைக்கிறதுக்கோசம் நீ இந்தமாதிரிலாம் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேப்பரை பேச்சு கேட்டு என்றைக்கும் பண்ணாத நல்லது நீயே உன் சொந்த புத்தியோட செய்யின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு கம்முன்னு விட்டேன் மேடம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, சரி இங்கே வந்து நம்ம பேட்டையிலேயே பூந்தமல்லையே எல்லாம் கரைஞ்சி எடுக்கணும்னு வச்சு எங்கன்னா கூட ஒரு இடத்துல இங்கேயே வாடகை பார்த்துன்னு இருக்கட்டும், அந்த ஊருக்கு அந்த பொண்ணை அனுப்பாதே இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அதேமாதிரி தான் நானும் சொன்னேன் மேடம். நீ வந்து போக நீங்கள் ஒத்துக்கல. எங்கள் ஊரில் வந்து நான் நாலஞ்சு வேலை எடுத்துட்டு இருக்குது மேடம். மேஸ்திரி வேலை வந்து எல்லாம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டேங்க. இருங்கம்மா திரும்பி போயிட்டேங்க.
இவங்க வந்து என்கிட்ட இந்த வார்த்தை சொல்லலைங்க மேடம். அவங்க வாயை வந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட இல்லை மேடம், ஃபுல்லாக அவனை டீட்டெயில் வச்சு மொத்தத்துமே சொன்னேன். இந்த மாதிரி வந்து நீ என்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன அவங்க கூட்டிட்டு போனாங்களா இல்லையா? எங்க இல்லை மேடம், அதுக்கப்புறம் இல்லை போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி நான் சொன்னதுக்கு அப்புறம் சரி அதோட கம்முன்னு போய் உள்ள போய் பார்த்துட்டேன். பொண்ணை நீங்க திட்டவே மாட்டீங்களா? இல்லை மேடம், தப்பு தான் மேடம், அது செஞ்சு தப்பு தான் மேடம். எதுக்கு அவங்க பொண்ணை நான் போயிட்டு எதுக்கு அவர் பொண்டாட்டி கூட்டிட்டு போனீங்க தம்பி? வந்தது வாய் திறந்து சொல்லுமா? நீ அவரோட தப்பான எண்ணத்தோட போலியா? வாயை திறந்து சொல்லுமா? அவரோட வாழை தான் போனியா? நீ செஞ்சது கரெக்டுன்னு உனக்கு படுதா? சரியா? சரிதானா? உங்களுக்கு ஓகே படுதா நீங்க செஞ்சது? சொல்லுங்க. ஏன் அப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? பயப்படாதீங்க தம்பி, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். நீங்கள் பேசாமல் இருந்தால் எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறதில்ல. இந்த பிரச்சனை துரத்திட்டே தான் இருக்கும் உங்களை, வாழ்க்கை பூரா துரத்தி அடிக்கும். என்ன தான் எதுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்க நீங்கள் ரெண்டு பேரும், அதை எனக்கு தெரியணும். எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க உன்னை, அம்மாவுக்கு தேவையா அப்படி வந்து உட்கார வச்சுட்டால? கொஞ்சம் சொல்கிறியாம்மா, என்ன தான் பிரச்சனை சொல்லு, தைரியமாக பேசு. நீங்கள் இவங்களை வெளியே போக சொல்லவா? நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்க. கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுமா, என்னம்மா பிரச்சனை? இப்போ நீ பேசலைன்னா நீ எப்போவுமே தப்பானவள் ஆகிடுவேன். அதுக்கு தான் உன்னை பேச சொல்கிறேன். உன் தரப்பு என்னதுன்னு நீ சொல்லலைன்னா நீ மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் கஷ்டம். தப்பாகவே பேசிகிட்ருக்கோம் ஒரு அண்ணன். என்ன உனக்கு பிரச்சனை? டார்ச்சர் பண்ணதுனால தான் மேடம். என்ன டார்ச்சர், என்ன டார்ச்சர் பண்ணுவார்? எல்லாமே பண்ணுவார் மேடம். அவர் என்ன டார்ச்சர் இல்லை மேடம். என்ன பண்ணுவார் சொல்லு? அவங்க சித்தப்பா சித்திங்க பேச்சு கேட்டு தான் மேடம் என்ன டார்ச்சர் பண்ண. என்ன பண்ணுவாரு டார்ச்சர்? டார்ச்சர்னா என்ன டார்ச்சர் பண்ணுவாரு? ஒரு உடம்பு சரியில்லாம உடம்பு சரியில்லைனா கூட சாப்பாடு நான் செஞ்சுதான் மேடம் வைக்கணும். நீ கடையில் போய் வாங்கினு வந்து சொன்னா கூட வாங்கி வர மாட்டேன். நீ ஏந்தி எப்போ சாப்பாடு செய்ற அப்போதான் நீ சாப்பிடணும் சொல்லிட்டு அப்படியே டிஃபன் வந்தால் கூட அவர் மட்டும் சாப்பிட்டு வைக்கணும்னு இருக்கும் மேடம். எனக்கு வாங்கினு தர மாட்டார். நான் எப்போ என் சாப்பாடு செய்யணும் நானே செஞ்சு சாப்பிடணும். பாசமாகவே இருக்க மாட்டாரா? பாசமாகவே இல்லை மேடம். அவர்கிட்ட எப்படி பழக்கம் ஆச்சு உனக்கு? இவங்க தான் மேடம் வீட்டுக்கு பழக்கம் ஆயிடுச்சா? தப்பு நடந்து போச்சா? நீ அதே ஆசைப்பட்டியா? ஏன் உன் புருஷனை விட்டு அவரோட போன? அது மட்டும் சொல்லு. உன் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கா? உன் தரப்பு என்னது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுகிறேன் சொல்லுமா. ஜாலியாக பேசு. கடவுளே, இந்த பொண்ணுகிட்ட நான் பேசினேன், அவளுக்கு அதை பற்றின வருத்தமோ இதோ எதுவுமே இல்லை. அவள் கிளியராக சொல்கிறான், எனக்கு அவரை பிடிக்கல, எனக்கு நாகராஜ் பிடிச்சிருந்தது சொல்கிறேன். ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியலை. அப்படி ஏதாவது இருந்தால் முறைப்படி செஞ்சுருக்கணும். முறை தவறு இப்படியெல்லாம் பண்ணுறது தப்பு. நீங்கள் அந்த பொண்ணோட வாழ்றதா இருக்கீங்களா? வாழலை மேடம். நீங்கள் பேசாமல் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுங்க ப்ளீஸ் மேடம். முதல்ல அவங்களால தான் மேடம் வந்தது. அவங்க அம்மாவால் தான் மேடம் மரத்தை விழுவோம். ஏன் எனக்கு தெரியல மேடம். என்னன்றது எனக்கு அவங்க அம்மாவால் தான். இப்போ நாங்கள் போயிட்டு வந்து இப்போ 20 நாள் இருந்துங்க மேடம் அவங்க வீட்டில். நான் சண்டை போட்டேன், அடிக்கிறேன், எது வேணால் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கான். ஒரு வார்த்தையாவது நீ ஃபோன் பண்ணி என்னால் ஏன்டா இதுமாரி பண்ண, எதுக்காக இதுமாரி பண்ணுற ஒரு வார்த்தை இவங்க கேட்கலை. 20 நாள் வந்து அவங்க வீட்டில் ஒரு சரி மேடம், இதோ இவ்வளோ நாள் இதோ 3 மாதமாக அவங்க வீட்டில் இருக்குது. 3 மாதத்துலேயாவது அந்த பொண்ணை திருத்திருக்கலாம்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை மேடம், எங்களுக்கு அந்த தெருவிலேயே எங்களை ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப தப்பு செய்திருக்காங்க. நல்லா இருந்தது மேடம். இப்போ ஒரு 6-7 மாதமாக தான் மேடம் இந்தமாரி நிலைமை வந்து. நல்லது எப்பவுமே சண்டை போட்டுனா கூட எதுவுமே கேட்க மாட்டேங்க தெரியுமா? எப்பவுமே ஒதுங்கி இருக்கீங்க. அப்பவும் எதுவும் கண்டுக்கல, இப்போ எதுவும் கண்டுக்கல, கேள்வியே கேட்கல. அவங்க அத்தைக்கிட்ட இவங்க சொல்லிக்கிறாங்க, ஏன் அவங்ககிட்ட வாயிருத்து இவங்ககிட்ட தான் வாங்கிந்தானா அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க.
எங்க நாத்தனார் வேணா நீங்க கேட்டு பாருங்க மேடம். நான் அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலங்க மேடம். நானு அவங்க கூட இந்த மாதிரி வார்த்தை சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நாங்க பேசவே இல்லை மேடம். இவங்க வந்து மேலுக்கு மேல இவங்களே தூக்கி வச்சுன்னு பேசுறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு அவங்க தங்கச்சி மச்சின் கல்யாணத்துக்கு போயிடறாங்க. அந்த பொண்ணை போட்டுப்படி அடிச்சிங்க கொஞ்சம் நாங்க இவங்க இல்ல மேடம். இன்னொருத்தர் வந்துருக்கிறாரு அவர் போட்டு வச்சார் மேடம். ஏன்னா எல்லாருமே அடிச்சிருக்காங்க மேடம். இவங்க அண்ணன் அக்கா தங்கச்சி தம்பி மாதிரி பழகிட்டு அந்த மாதிரி செய்யறதுக்கு மேடம் ரொம்ப அந்த தெருவுல நல்ல மதிப்பு எங்களுக்கு. அந்த என்ன செய்யலாங்க ஒரு ஒன்றும் இல்லை மேடம். போன வாரம் ஒருத்தன் கேட்குறான் உன் மெருமில் நீ கூட்டி கொடுத்துடா அப்படின்னு ஒரு சண்டையில் என்ன கேட்குறான். இதை விட எனக்கு என்ன வேணும்? ஒரு குடும்பமே நாசமாகி போச்சு மேடம். இவனால் ஒரு குடும்பமே நாசமாகிச்சு. இவனுக்கு என்ன இது இந்த வேலை? இவன் இதெல்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு இதெல்லாம் ஒரு அறிவே இல்லை மேடம். அதை விட அவங்க உக்காவை எட்டுன்னு போயிடலாம். அவங்க உக்காவை அவங்க அம்மா எட்டுன்னு போய் வந்து அண்ணனுக்கே கொடுத்துருக்கோம். அண்ணனுக்கு அண்ணனுக்கு அவங்க உக்காவை கொடுத்துக்குது. என் கூட பிறந்தவனுக்கு இப்போ 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 நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க? ஒரு பொண்ணு ஒரு தாய் எப்படி வளர்த்துருக்கணும் அது என்ன புத்தி வீட்டுக்கு வந்து அம்மாக்கு பேரை வாங்கி கொடுத்துட்டேன். சண்டை போட்டு வீட்டுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அவனுக்கு சொல்றதுக்கு. அவர் மேல ஒரு காரணம் இல்ல. சாப்பாடு வாங்கி கொடுக்கல மேடம். அது அனைத்து டார்ச்சர். என்னத்த டார்ச்சர்? நீங்க தான் டார்ச்சர் கொடுக்குறீங்க. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல மேடம். என் பொண்ணு இல்லாம அந்த அளவு ரொம்ப சட்டப்படி என்ன பண்ணமா பண்றீங்களா? என்னம்மா பண்ணலாம் சொல்லுங்கம்மா. எனக்கு என் பொண்ணை வாழ வைக்கணும் தான் மேடம் விருப்பம். நான் தங்கமணி தான் தங்க குழந்தைக வசனம். தங்கமணி சண்டை போட்டு பத்து நாளா வந்து இருக்குதுன்னா நீ என்ன சொல்லணும்? புத்திமதி ஏன் சண்டை போட்டு எவ்வளவு வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட கொஞ்ச நாள் பொறுத்து போயிடுவாங்களா மேடம்? அந்த மாதிரி அது மனம் தெரிஞ்சு அது போவோம் தான் நினைச்சேன் மேடம். நான் மேடம் ஒரு பெத்த தாய் தான் பொண்ணு ஒரு தான் ஒரு தாய் அதாவது என் வீட்டு இப்படியே எந்த பிரயோஜனம் இல்லம்மா. அவங்க சொல்றது நியாயமான விஷயம். ஒரு பொண்ணு தப்பு பண்ணிட்டு இருக்கான்னா அவ பயமுறுத்தினா நீங்க பயந்துக்கிறதா? அவ என்ன வேணா தப்பு பண்ணிவான், நீங்க பேசாம இருக்கணுமா? அப்படிலாம் இல்ல மேடம். சொல்லிங்க எல்லாத்தையுமே ஒரு பொண்ணு சண்டை போட்டு ஒரு நிமிஷம் சண்டை போட்டுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? வேணாம் மேடம். நான் பெத்த பொண்ணு அது சரி கிடையாது. இதுக்கு மேல கட்டுல தள்ளணும் போட மாடு கட்டுல அடங்காது. இனிமே அது திரும்ப அந்த இதுதான் இருக்கும். அது நான் வேணான்றேன். ஏன்னா பேரே கெட்டு போச்சு எங்களுக்கு. இவங்க பேச்செல்லாம் கூட கேட்காம ரெண்டு முறை மேடம் இவங்க வீட்டுக்கு வந்த மேடம். எப்போல இருந்து நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? எப்படி அந்த மாதிரி ஒரு கட்ட எண்ணம் மனசுல வந்தது அத சொல்லுங்க. முதல்ல ஒரு குடும்பம் பிரிஞ்சிருச்சு இல்ல, அந்த பையனுக்கு என்ன பதில் சொல்வீங்க? அந்த குழந்தைக்கு அப்பா? ஹலோ, உங்கள்ட்ட தான் கேக்குறேன். சொல்லுங்க சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. தப்புன்னு நினைக்கிறீங்களா? செஞ்சது தப்பா சரியா அத மட்டும் சொல்லுங்க. தப்புதான். இப்ப என்ன செய்யலாம்னு இருக்கீங்க? அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன நிச்சயம்?
அப்பதான் தெரியும். அன்னைக்கு அது நம்மளுக்கு வேணாத கதை. அன்னைக்கு தான் தெரியும். அதான் மேடம், அது நம்மளுக்கு வேணாத கதை. அப்படியே விட்டணும் மேடம். இவன் அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மனசை இது பண்ணிக்கிறான் மேடம். அதனால தான் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு இப்போ இவ்வளோ நாள் மனசு மாறாம இருந்துக்குது. ஹலோ, நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா? ரெடியா ரெடியா இல்லையா? அப்பதானே முடிவு எடுக்க முடியும். நாகராஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேயா சொல்லுமா? ஓகேயா இல்லையா சொல்ல, தைரியமா சொல்ல. ஓகேயா? அம்மா, உங்க பொண்ணுகிட்ட டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. புரியுதா? குழந்தைய கோர்ட்ல கொடுத்தீங்கன்னா, அவ இப்படி பண்றானா, கோர்ட்ல குழந்தையோட கஸ்டடி அவங்களுக்கு தான் போகும், உங்களுக்கு இருக்காது. அப்போ அவங்க கஸ்டடி கேட்டாங்கன்னா கோர்ட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, எங்களுக்கு தெரியாது. சட்டப்படி என்னதோ அதை அங்க பண்ணுவாங்க. அப்புறம் உங்க பொண்ணு யார வேணா கல்யாணம் பண்ணிக்கட்டும், யாரோ உட்காந்து கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா அந்த பையனுக்கு ஒரு வாழ்க்கை அமையும்ல, இது பின்னாடி சுத்திட்டு இருக்க வேண்டாம்ல. அவர இன்னும் உங்களுக்கு ஆசை இருக்கு அவளோட வாழணும்னு? இல்லைங்க மேடம். அப்போ சட்டப்படி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க, இது ப்ரூஃப் உங்களுக்கு. அவ கிளியரா சொல்றா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, அவர் சொல்றாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எதுக்குங்க அவமானம்? பையன் ஒண்ணுமே இல்லை, அது மூஞ்சில பழுதா? அப்பழுதா? தூக்கம் என் குடும்பத்தை கலைச்சவன் நல்லா இருப்பானா இதுக்கப்புறம்? என்ன பாரு, காத்தா பாரு, நான் கொடுமை பண்ணி இந்த மாதிரி இதோ இந்த விட நான் பரவாயில்ல, நான் நல்லா இது பண்ணுவேன் மேடம். எந்த ஒரு கொடுமை கிடையாது மேடம், நல்லா கேட்கறது வாங்க. நான் வாங்கினது கூட அப்படியே அட முடியும் மேடம், அழுவோம். அதுக்கோசமே நான் அப்படியே போயிட்டு உடனே வாங்கினது தரும் மேடம். அப்படியே அப்படி இருந்தது இந்த மாதிரி பண்ணிச்சு எனக்கு. அப்பாவே தான் பார்த்துட்டு இருக்க, வாங்கிப்பா. ரொம்ப நாள் ஆச்சு மேடம் பார்த்து, அதனால தான் மேடம் அது அது மாதிரி இருக்குது. 2.5 மாசம் 3 மாசத்துக்கு நல்லா தானே வச்சிருந்தாரு உன்னை. இது பாரு இவ்வளோ அழகான குழந்தை, நல்லா குடும்பம் பண்ண வேண்டியதானே. உங்க அம்மா எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தாங்க. அவங்க இப்படி வேதனை, அவங்க எப்படி அவங்க சொந்த பந்தத்தோட முகத்துல முழிப்பாங்க யோசிச்சு பாத்தியா? எனக்கு அர்த்தது யாரும் கிடையாதுன்றதுதான் மேடம் முக்கியமா எங்க வீட்டுக்காரர் அங்க கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. எத்தனை அனுபவிக்க வேண்டி இருக்கு தெரியுமா? என்னமா
நீங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, தப்பு நடந்து போச்சு, இங்க வந்து உட்கார்ந்து சரி தப்பு நடந்து போச்சு விட்டுருங்க, நான் என்ன நல்லா வாரேன்னு சொல்லலாம், ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அதை விட்டு நான் அவளோட தான் நல்லா பண்ணுவேன் நினச்சி கூட நாங்கள் பார்க்கல மேடம். ஒரு குடும்பத்தே கட்டு என் பொண்ணு வாழ்க்கை கேட்டு நாச்சி பண்ணுறேன், நாங்கள் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல மேடம். ஒரு புள்ளையாக தான் நான் நினச்சேன் மேடம் அவனை. இதோட அம்மா வச்சுனே இருப்பான்னு நினைக்காத, என்ன இன்னும் இன்னும் எத்தனை பேர் பார்க்க போகுது ஒன்றா பாரு, நான் அது ஒன்றா சொல்கிறேன் பேர். நான் குழந்தைக்கு வருஷம் வந்து என் வீட்டில் கூட நான் வச்சுக்கிறேன் தான் மேடம், நான் சொல்லி தான் இட்டுன்னு வந்தேன் மேடம். இப்போ கூட குழந்தைக்கு அப்பா வேணுமா? ஆ அப்போ அவர் எப்படி குழந்தை இல்லாமல் இருப்பார்? புரியுதா? உங்களுக்கு புரியுது இல்ல? புரியுது மேடம், நான் அதுதானே சொல்றேன் மேடம். நானு அப்ப நான் சொல்றது ஒண்ணு இல்லைன்னா உங்க பொண்ணு அவரோட போய் வாழட்டும். போட்டோம் தான் சொல்றேன் மேடம், நான் வேணாலும் சொல்ல மேடம். குழந்தைய அப்பாட்ட கொடுக்கட்டும், ஏன்னா இந்த பையன் கூட எல்லாம் அந்த குழந்தைய அனுப்ப முடியாது. நான் போட்டோம் போய் வாழட்டும் தான் மேடம் நான் சொல்றேன். நானு நான் வேணாம்னு சொல்ல மேடம். நான் இப்ப கூட அவதான் போக மாட்டேன் சொல்றாளே, உங்க பொண்ணு சொல்லி புரிய வைங்க. ஒண்ணுல இருந்தா புருஷனோட போய் வாழ சொல்லுங்க, இல்லைன்னா குழந்தைக்கு நீ போய் தான் அவனறி. நீ நம்ம வீட்டுக்கு கூட இட்டுன்னு போய் வச்சுக்கலாம் மேடம், நம்ம வீட்லயே வச்சுன்னு பாத்துக்கலாம் மேடம். நம்மளுக்கு குழந்தை வாங்க, குழந்தை விட முடியாது ரீனா. நாளைக்கு அதுக்கு எதனா ஒன்னும் பிரச்சனையா வரீனா, அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டியது வர ரீனா. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு அது வேற ரீனா, இருக்கும் போது அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு சொல்லினா அதுக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அதுக்கு இப்ப சரண்யா இது எல்லாம் எவ்வளவு சங்கீதத்தால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கினு சரண்யா எவ்வளவு கஷ்டப்படுது, அவங்க அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்லயே வந்து இருக்கட்டும் ரீனா, நம்ம வீட்லயே வச்சுன்னு பாத்துக்கல ரீனா. யார உங்க வீட்டுல வந்து இருக்கட்டும் தங்கமணி, எங்க வீட்டுல பேசாத. எதுக்கு அவர் உங்க வீட்டுல வந்து இருக்கணும்? இல்ல மேடம், அங்க போறதுக்கு அசிங்கமா மேடம். ஆனா கூட இந்த மாதிரி தப்பு நடந்தா அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும். நீங்க ஹேண்டில் பண்ண விதம் தப்பு. இப்ப அவன் எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த ஊருக்கு வருவா? புரியுறதுங்க, அவங்க அம்மா சொல்றதுலயும் அர்த்தம் இருக்குல்ல. இந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அந்த ஊருக்கு வந்தா யாராவது பேசுவாங்க. இப்ப நான் வந்து அவங்க வீட்டுல இருக்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன நல்லா தான் நான் இங்க இருக்கிறேன்னு நான் கேரண்டி. ஆசைப்படுது அது நியாயமான விஷயமே கிடையாது. இப்ப அந்த குழந்தைக்கு அப்பா வேணும். பொம்பளை குழந்தை, நாளைக்கு அவ இன்னொரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போறா, அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது. என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அந்த குழந்தைக்கு ஒரு கேரண்டி வேணும், பாதுகாப்பு வேணும். நீங்க எவ்வளவு நாள் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? அவ குழந்தைய எடுத்துட்டு அவரோட போனார்னா அவ எப்படி வச்சுப்பாருன்னு ஒண்ணுமே சொல்ல முடியாது. சரியா நான் சொல்றது? அதனால பாப்பா அங்க போட்டோம், நீங்க உங்க உங்க பொண்ணு டிவோர்ஸ் வாங்கிட்டு இன்னும் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவோ என்னவோ பண்ணுங்க, நீங்க கிளம்புங்க. இந்த குழந்தைக்கு கேரண்டி வேணும் இல்லம்மா, உங்க பொண்ணுதான் அவரோட வாழறேன்னு சொல்றாங்க. இல்ல மேடம் வேணாம் மேடம், எனக்கு சொல்லிருக்கணும் அது. உங்க பொண்ணு வாய் கூசாம அவனோட தான் வாழ்வேன்னு சொல்றா. இல்ல மேடம், நல்லதாடா இது ஒரு குடும்பத்தை கழிச்சுட்டு நல்லதா? என் பொண்ணு வாய் சேர்த்து என்ன கேரண்டி இல்லப்பா குழந்தைய கொண்டு போவ நீ. என் பொண்ணு வாங்கி கேட்டுக்கிட்டு வந்து தெரியலடா, என் குடும்பமே கேட்டு போச்சு. Ha 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 ha
பசு பசு என் பேச்சு பார்த்த ஆசைப்பட்ட நீ இருக்க தொடர்ந்து சாவுடி நீ இருக்காத நீ இருக்க என்ன பாக்குற இத முதல்ல அவங்க செஞ்சிருக்கணும் வாங்க தம்பி இப்ப சொல்லட்டு மாமா இத பாருங்க இப்பதான் நீங்க ரியாக்ட் பண்ணிருக்கீங்க இந்த ரியாக்ஷன் உங்க பொண்ணு தப்பு பண்ணப்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா திரும்பி பார்க்க கூடாது அந்த பையன் சொல்லிட்டு போனும் இன்னும் அந்த பொண்ணை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அந்த பொண்ணோட பக்கமே வரமாட்டேன் சொல்லிட்டு போட்டோம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூட அந்த பொண்ணு போய் வாழட்டும் நோ ப்ராப்ளம் ஆனா அவனை வீட்டுல சேர்க்கவோ போன்ல பேசவோ எதுமே இருக்க கூடாது அந்த பையன் கேரண்டி சொல்லிட்டு போனா இந்த பொண்ணு சொல்லணும் இல்லையா அது இப்போ உனக்கு குழந்தை வேணுமா இல்ல அவர் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோமா குழந்தை அவரோட போக முடியாது குழந்தை எடுத்துட்டு அவரோட போக முடியாது சரி தவறு நடந்து போச்சு இன்னமா நாங்க திருந்த நல்லா வாயறோம் இல்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் மனசை தேத்திக்கிறேன் ஏதாவது ஒண்ணு இல்ல எனக்கு நாகராஜ் கூட தான் வேணும் நாகராஜ் கூட தான் வாழ்வேன் தப்பா தெரியல சரியாதான் படுது இந்த அளவுக்கு இந்த மூணு மாசம் அட்வான்ஸ் அட்வைஸ் பண்ணல மேடம் அட்வைஸ் பண்ணவே இல்ல கிளம்புங்கம்மா பண்ணிருந்தா உங்களை பார்த்தா ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஆனா வேற வழி இல்ல அந்த பையனை பார்த்தா ரொம்ப வயத்தறிச்சலா இருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க குழந்தைய வச்சுங்க நீங்க குழந்தைய வச்சுங்க சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு அதிகாரம் கிடையாது நீங்க சட்டப்படிதான் பண்ணும் ஆனா அவ வந்து தெளிவா சொல்லிட்டான் அந்த பையனோட தான் வாழ போறேன்னு குழந்தையோட வாழ்க்கை கட்டு போயிடக்கூடாது அதுக்கப்புறம் அவங்க சட்டப்படி கோர்ட்டு வந்து வேற விதமா சொன்னாங்கன்னா அப்புறம் அவங்க பண்ணட்டும் இப்ப நீங்க குழந்தைய எடுத்துப்போங்க சரி குழந்தைய வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ணுவ எனக்கு என்ன கேரண்டி கொடுப்ப ஒழுக்கமா வாழ்வியா ஒழுக்கமா வாழ்வியா குழந்தையோட வாழ்க்கைய வச்சு விளையாடக்கூடாது புரியுதா உங்க பொண்ணு ஒழுக்கமா வாழலைன்னா இதுதான் நடக்கும் இது செய்யறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனா கோர்ட்டு முடிவு பண்ணும் இது பாருங்க கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க ஒரு 6 மாசம் அப்படி இல்லைங்க மேடம் நாங்க 6 மாசம் பெருசு இல்ல இந்த மாதிரி ஆனா வந்துன்னு போயினு இருக்கிறான் ஆனா இவங்க மறைக்கிறாங்க இந்த 3 மாசமா மேடம் சரி அப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அந்த பொண்ணு வேண்டாம் ஆமாங்க மேடம் முடிவு பண்ணிட்டீங்களா ஆமாங்க மேடம் பாப்பா உங்களுக்கு வேணும்னு நிச்சயமா ஆசையா அப்ப சட்டப்படி அப்ப சட்டப்படி இப்ப அவங்க எடுத்துட்டு போட்டோம் குழந்தைய எடுத்துட்டு போட்டோம் பரவாயில்ல எடுத்துட்டு போட்டோம் சட்டப்படி சட்ட ரீதியா என்ன பண்ணமோ பண்ணிட்டு குழந்தையோட கஸ்டடி நீங்க வாங்கிங்க சரிங்க அப்படி இல்ல இப்போதைக்கு வந்து எங்க ஊர்ல குழந்தை எல்லாம் ஏமாந்து ரொம்ப இதுவாகறாங்க குழந்தை சரிமா ஒரு 2 நாள் அவங்க பாப்பா எடுத்து போயிட்டு போறாங்க அதனால தப்பெல்லாம் கிடையாது அதனால தப்பெல்லாம் கிடையாது குழந்தைங்க ரொம்ப மேடம் புரியறதுங்களா சரிங்க 2 நாள் கழிச்சு அவங்க அம்மாட்ட கொண்டு போய் விடணும் 2 நாள் பாப்பாவை வச்சுக்கட்டும் நீங்க வேணா சாப்பிடுறதே நான் எப்படி கண்டிப்பா கேரண்டி இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.